ஆட்டும் போது நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டு தான் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த லூஸுங்கிறது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணதுக்கப்புறமும் புதுசாக ஃபிட்டிங் செஞ்சதுமே டைட் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் யூஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் இருக்கும், சரிங்களா? அது எப்படின்னா இந்த செஞ்சு கட்டணும், அது வெறும் பெடல் மட்டும்தான் சுற்றுற மாதிரி இருக்கும். பெடல் மட்டும்தான், பெல்ட்டு மட்டும்தான் சுத்தம், இந்த மாதிரி ஆகாது. சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பெல்ட்டு இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும், சரிங்களா? பெல்ட்டை இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும். லூஸாக இருக்கும்போது பெல்ட்டோட லூஸ் இருக்கும், எப்படி அது எப்படி பார்க்குறது அப்படின்னா பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதான் பெல்ட் வந்து லூஸாக இருக்கிறது காரணம். இப்போ லூஸாக இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சில வீட்டிலலாம் பெடல் பெல்ட்டு மட்டும்தான் சுத்தம், வீலே சுத்தவே சுத்தாது, மேலே உள்ள வீல் சுத்தவே சுத்தாது. ஆனால் அது என்ன சரி பண்ணணும்னா, ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்படி ஓட்ட போட்டிங்களோ அதே மாதிரி தான் மறுபடியும் ஓட்ட போட போகிறோம். லைட்டாக இதை லூஸ் பண்ணி கம்பியை வெளியே எடுத்துகிட்டு ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண வேணாம், சும்மா 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு கொஞ்சம், அதாவது கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் லூஸாக இருந்தது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவோம், சரிங்களா? இவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்தாச்சு, ஏன்னா பெல்ட்டு ரொம்ப லூஸாக இருக்கனால அதனால் கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். அடுத்து வந்து போட்டு காட்டுறாங்க, இப்போ கொஞ்சம் டைட்டு கொஞ்சம் வச்சு கிடைக்கும். இப்போ பெல்ட்டு டைட் ஆயிடுச்சு, சரிங்களா? இனிமேல் நீங்கள் பெடல் பண்ணும்போது லூஸ் ஆகுது, கலண்டு உழுறதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எப்பயும் போலயே மிஷின் ஃப்ரீயாக சுற்றும். அவ்வளோதான்.